இன்றைக்கான எபிசோடில் வெற்றிக்கும் கபிலனுக்கு நியூஸ் வந்துருது. இந்த மாதிரி அந்த போலீஸ் நம்ம ஹெல்ப்பே கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அவங்க ஹேண்ட் கப் போட்டு கொண்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. வெற்றி அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் டாக்டர் வந்து என்னால் ஒத்துக்க மாட்டேறாரு. அடுத்த லஞ்சம் கொடுத்து எப்படியோ கரெக்ட் பண்ணி அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கபிலன் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கபிலன் வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க, ஹேண்ட் கப் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெற்றி அந்த போயிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. அங்கே வந்து கபிலன் வந்து நிற்கிறேன், நீ எங்கே போனாலும் உன்னை விடவே மாறா தப்பிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வந்து வெற்றியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு தலையில் கண்ணை வச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனேன். அவர் கெஞ்சு ஒரு நிமிஷம் என்ன விடுங்க, நான் அதை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து வெற்றி அந்த நோட்டை பார்க்கறதுக்க வேண்டி வராரு. வந்து இந்த பேஜை மறுபடியும் தேடி எடுத்துடுறாரு. ஆனால் அதை பார்க்கறதுக்குள்ள கபிலன் வந்து அந்த பேஜில் கை வச்சிடறாரு. தயவு செஞ்சு என்ன விடுங்க சார், ஒரே நிமிஷம் என்ன விடுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் கபிலன் அதை பார்க்க விடாமல் வெற்றியை தலையில் ஒரு அடி அடிச்சிடறாரு. அடித்தோடனே வெற்றி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து வழியோடவே வெற்றியை தூக்கி இழுத்துட்டு போகிறாங்க. இதை அபி பார்த்துட்டு இருக்கா. அபி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது அவளுக்கு. தர தரந்து வெற்றியை எழுத்துட்டு வெளியே கொண்டு போகிறாங்க. அபி முன்னாடி தான் அவங்கள எழுத்துட்டு வெளியே கொண்டு போகிறாங்க. ஆனால் கபிலன் அந்த பேப்பரை வந்து அவள் வெற்றிகிட்ட காட்டவே இல்லை. அபி வந்து கபிலன் கிட்ட அவனுக்கு ஒன்றும் ஆகலை, இந்த மாதிரி அவன் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொல்லிட்டு போகிறாங்க. வெற்றி அபி வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த பேப்பரை வந்து நான் எடுத்துக்கலாமா, நான் அந்த மாதிரி கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அபி உடனே அந்த பேஜை மட்டும் கிழிச்சிட்டு கொண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.